வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இது அவளின் அந்தரங்கம் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் அன்று ஞாயிற்றுக்கிழமை புஷ்பா பரபரப்பாக கிளம்பிக் கொண்டு இருந்தாள் அவள் கிளம்பும் வேகத்தை பார்த்து அவளின் கணவன் சரவணன் கேட்டான் புஷ்பா எங்க கிளம்புற காலேஜுக்கு மறதியா எப்போதும் போல ஆபீஸுக்கு கிளம்புற போல உன்னோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு என்று சிரித்து கொண்டே கேட்ட சரவணனை கதவில் சாய்ந்தபடி கைகளை கட்டிக்கொண்டு முறைத்துப் பார்த்தாள் புஷ்பா உடனே சரவணன் சிரிப்பதை நிறுத்திவிட்டு கேட்டான் இல்ல புஷ்பா இன்னைக்கு சண்டே நீ மறந்துட்டு காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க அதான் கேட்டேன் என்று மறுபடியும் சிரிக்க ஆரம்பித்தவன் புஷ்பாவின் அனல் தெறிக்கும் பார்வையில் அமைதியானான் பின் புஷ்பா சொன்னாள் நீங்க தான் மறந்துட்டீங்க நேத்து ராத்திரி என்ன சொன்னேன் நாளைக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அதனால சீக்கிரம் கிளம்பனோ ஆனா மதியம் சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா என்று புஷ்பா கேட்டதும் தான் சரவணனுக்கு ஞாபகம் வந்தது நாக்கின் ஓரத்தில் கடித்துக்கொண்டு சாரி என்றான் புஷ்பா மேலும் சொன்னாள் நீங்க மறந்துட்டு இதுல நான் மறந்துட்டேனி கேலி வேற சிரிப்பு வேற ஒன்னு சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபக சக்தியில பொண்ணுங்க கூட ஆம்பளைங்க போட்டி போடவே முடியாது அதான் தெரியுமே என்னைக்கோ சொன்னத தேதி கிழமையோட சொன்ன வார்த்தையில கொஞ்சம் கூட இல்லாம அப்படியே சொல்லுவீங்களே தெரியுதுல அதனால என்ன கிண்டல் பண்றத விட்டுட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சொல்லு டீயர் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ம் உம் இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல புஷ்பா நீ என்ன வேணாலும் சொல்லு ஆனா இந்த ஹூ ஹூ மட்டும் சொல்லாத அதுலயும் அதை சொல்லும்போது நீ கொடுக்கிற எக்ஸ்பிரஷன் இருக்கு பாரு அப்பா அதுக்கு ஒரு அகராதியே போடலாம் என்று சரவணன் சொன்னதும் புஷ்பா சிரித்து விட்டாள் பின் சொன்னாள் சரி இனிமே சொல்லல தட்ஸ் மை புஷ்பா சொல்லு என்ன ஹெல்ப் பண்ணனும் நம்ம ராகுல் தூங்கிக்கிட்டு இருக்கான் அவனோட எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் அவனை ஹோம்ஒர்க் பண்ண சொல்லுங்க நீங்க அவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்காதீங்க அவனையே பண்ண சொல்லுங்க அவ்வளவுதானே நான் பாத்துக்கறேன் அப்புறம் இன்னொரு ஹெல்ப் இன்னைக்கு வீடு கிளீன் பண்ணலான்னு இருந்தேன் ஆனா கிளாஸ் இருக்கு அதனால இன்னைக்கு நீங்க வீட்டை கிளீன் பண்றீங்களா ஷியோர் நான் பாத்துக்கறேன் ஏங்க குறிப்பா அந்த பரன் மேல உள்ள திங்ஸ சுத்தம் பண்ணுங்க வேண்டான்ற திங்ஸை எடைக்கு போட்டுருங்க என்று சொல்லிக்கொண்டே தலையை சீவி பொட்டு வைத்து கொண்டாள் புஷ்பா பின் சமையல் அறைக்கு சென்றாள் சரவணனை அழைத்து புஷ்பா சொன்னாள் இந்த பாக்ஸ்ல இட்லி இருக்கு இதுல சாம்பார் இருக்கு ராகுலுக்கு சாப்பாடு குடுத்துருங்க மொபைல் பார்க்க வச்சு சாப்பாடு ஊட்டாதீங்க நீங்களும் சாப்பிடுங்க சரிமா நான் பாத்துக்கறேன் நீ டென்ஷன் ஆகாம கிளம்பு அப்புறம் மதியத்துக்கு சமையல் பண்ணல நான் வந்ததும் பாத்துக்கலாம் ஓகே ஓகே நான் பாத்துக்குறேன் நீ ரிலாக்ஸா கிளாஸ முடிச்சிட்டு பார்த்து வா என்று சொன்ன கணவனை பார்த்து சிரித்துவிட்டு ரூமுக்கு வந்தாள் புஷ்பா தூங்கிக் கொண்டிருக்கும் மகன் ராகுலின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு புஷ்பா கிளம்பினாள் அவளின் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்துவிட்டு திரும்பி பார்த்தாள் சரவணன் வாசலில் நின்று டாட்டா காட்டினான் புஷ்பா புன்னகையோடு கிளம்பினாள் அவள் வாழ்வில் சரவணன் வந்த பிறகு சகலமும் மாறிவிட்டது அவளின் கடந்த காலம் எல்லாம் வெறும் நினைவுகளாக மட்டுமே அவளின் ஆழ்மனதில் மனதில் தேங்கிவிட்டது ஆரம்பத்தில் அவளின் கனவிற்கு எதிர்காலத்திற்கு கேள்விக்குறியாக சரவணன் இருக்கப் போகிறான் என்று புஷ்பா பயந்தாள் ஆனால் இன்று அவளின் கனவு நிறைவேறவும் அவன்தான் காரணம் அவளின் எதிர்காலமும் அவன்தான் ஒரு பெண் அவள் கனவை அடைய போராட வேண்டியிருக்கும் அவளின் கனவை அடைய விடாமல் தடுப்பதில் முதல் பங்கு அவள் வீட்டு ஆட்களுக்குத்தான் அதிகம் பொம்பள பிள்ளைக்கு எதுக்கு இதெல்லாம் கல்யாணம் பண்ணோமா பிள்ளைய பெத்தோமா வளர்த்தோமான்னு இல்லாம எதுக்கு இதெல்லாம் என்று சொல்பவர்கள் சில பேர் காலம் கெட்டு கிடக்கு வேலைக்கு போய் நாளைக்கு ஒன்னு கடக்க ஒன்னு ஆயிடுச்சுனா ஐயோனா வருமா அம்மானா வருமா என்று கேள்வி கேட்கும் சில பேர் அப்படித்தான் புஷ்பாவின் அப்பா அம்மாவும் கேட்டார்கள் சரவணனின் அப்பா அம்மாவும் கேட்டார்கள் ஆனால் புஷ்பாவின் கனவிற்கு உறுதுணையாக இருந்தது சரவணன் புஷ்பாவிற்கு கல்லூரி பேராசிரியராக வேண்டும் என்பது கனவு பிஇ படித்து முடித்த மூணு மாதத்தில் புஷ்பாவை அவளின் பெற்றோர் சரவணனுக்கு கட்டி வைத்து விட்டார்கள் அவனிடம் தன் ஆசை கணவை சொன்னாள் சரவணன் அவளை மேற்படிப்பு படிக்க வைத்தான் எம்இ முடித்தாள் ராகுல் பிறந்தான் இப்பொழுது பிஎச்டி பண்ணிக்கொண்டே கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாள் இவளுக்காகவே வாழும் கணவன் சரவணன் மேல் புஷ்பா உயிரே வைத்திருக்கிறாள் ஆனாலும் அவளின் கடந்த காலத்தை மட்டும் இதுவரை அவனிடம் சொல்லவில்லை ஏன் என்று கேட்டால் அவளிடமே அதற்கு பதிலில்லை இப்படி தன்னை பற்றியும் சரவணனை பற்றியும் நினைத்துக்கொண்டே கல்லூரியை நோக்கி சென்றாள் புஷ்பா கல்லூரிக்கு வந்தாள் ஸ்பெஷல் கிளாஸ் முடித்துவிட்டு கூட வேலை பார்க்கும் ஆசிரியர்களுடன் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு லைப்ரரிக்கு சென்று நோட்ஸ் எடுப்பதற்கு தேவையான புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள் வீட்டிற்குள் புஷ்பா நுழைந்ததும் அம்மா என்று கத்திக்கொண்டு அவளின் இடுப்பை சுற்றி வளைத்து கட்டிப்பிடித்துக்கொண்டான் கொண்டான் ராகுல் அவனை அணைத்து அவனின் கன்னத்தில் முத்தமிட்டாள் பின் கேட்டாள் காலையில நீயும் அப்பாவும் சாப்பிட்டீங்களா சாப்டோம் இன்னைக்கு அப்பா கூட ஒரே காமெடி அப்படியா அப்பா என்ன பண்ணாங்க தலையில துண்ட கட்டிக்கிட்டு வீட்டை சுத்தம் பண்றேன்னு ஒரே ஆட்டம் என்று மழலை மொழியில் ராகுல் சொன்னதை கேட்டு புஷ்பா சிரித்தாள் அப்பொழுதுதான் குளித்துவிட்டு சரவணன் வந்தான் வாங்க ப்ரொஃபசர் மேடம் கிளாஸ் எப்படி போச்சு வழக்கம் போலதான் சரி மதியத்துக்கு என்ன சமைக்கட்டும் நாட்டுக்கோழி மசாலா மட்டன் கோலா உருண்டை பிரான் ஃப்ரை ஒரு பிளைன் பிரியாணி என்று சரவணன் சொல்ல புஷ்பாவிற்கு மயக்கம் வராத குறை இவ்வளவுமா முதல்ல கோழி மட்டன் ஃப்ரான் எல்லாம் வாங்கணுமே வாங்கியாச்சு அப்படியா அப்போ இப்ப சமையல் ஸ்டார்ட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக சமையல் அறைக்குள் சென்றாள் அங்கு எல்லாம் ரெடியாக இருந்தது சரவணன் உயர்தர ஹோட்டலில் இருந்து ஆர்டர் செய்து வர இருக்கிறான் என்று புஷ்பா புரிந்து கொண்டாள் சமையல் அறைக்குள் சரவணனும் ராகுலும் வந்தார்கள் சரவணன் சொன்னான் பாவோனி கிளாஸ் முடிச்சு டயர்டா வருவ அதான் எல்லாமே நானே வாங்கி வச்சிட்டேன் சாப்பிட்டு ரெஸ்டடு நைட்டு சமையல் பண்ணிக்கலாம் ஓகேவா என்று சரவணன் கேட்டதும் புஷ்பா அவனை பார்த்து புன்னகைத்தாள் பின் எல்லோரும் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு சரவணனும் ராகுலும் டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள் புஷ்பா லைப்ரரி புக்கை எடுத்து வைத்து கொண்டு இருந்தாள் அப்பொழுது டிவியில் காதல் பாடல் ஒன்று ஓடியது அதனை கேட்டதும் வேகமாக ஆளுக்கு வந்தாள் பாட்டை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தாள் திடீர் ஏதோ நினைவு வர பரன் மேல் பார்த்தாள் பின் சரவணிடம் கேட்டாள் ஏங்க பரண சுத்தம் பண்ணிட்டீங்களா ஆ பண்ணிட்டேன் என்று டிவியை பார்த்தபடி சொன்னான் சரவணன் வேகமாக ஸ்டூலை போட்டு ஏறி பரணை பார்த்தால் சுத்தமாக இருந்தது ஒரே ஒரு பெட்டியும் இரண்டு நோட்டுகளும் இருந்தது எடுத்து பார்த்தால் பெட்டியை திறந்து பார்த்தால் அவள் தேடும் அந்த பொருள் அங்கே இல்லை அவளின் உள்ளம் பதட்டமானது வியர்த்து வடிந்தது அவளின் பதட்டத்தை பார்த்த சரவணன் டிவியை ஆஃப் செய்துவிட்டு எழுந்து வந்தான் என்னாச்சு புஷ்பா ஒன்றுமில்லைங்க ஒரு டைரி இருந்தது பாத்தீங்களா ஆ ஒரு மெரூன் கலர் டைரியா ஆ அதுதான் இப்போ அது எங்க அது ரொம்ப பழசா இருந்தது தூசியா இருந்தது அதனால அதனால அதை எடைக்கு போட்டுட்டேன் என்று சரவணன் சொன்னதும் புஷ்பாவின் தலை சுற்றியது அப்படியே ஸ்டூலிலிருந்து விழுகப் போனாள் சரவணன் அவளை தாங்கி பிடித்து ஸ்டூலிலிருந்து இறக்கினான் அவளை சோஃபாவில் உட்கார வைத்தான் பின் கேட்டான் ஏதாவது முக்கியமான டைரியா ஆமாம் என்று சொல்ல முடியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் புஷ்பா சரவணன் மேலும் கேட்டான் உன் காலேஜ் சம்பந்தப்பட்ட டைரியா உன் வேலைக்கு ரொம்ப முக்கியமானதா என்று சரவணன் கேட்டதும் அந்த டைரியை சரவணன் படிக்கவில்லை என்று புஷ்பா தெரிந்து கொண்டாள் இருந்தாலும் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டாள் அப்போ நீங்க அதப் படிக்கலையா இல்ல புஷ்பா அதுல ஓம் பேரு எழுதியிருந்தது அதனால நான் படிக்கல என்று சொன்ன சரவணனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் புஷ்பா அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது அதனைப் பார்த்ததும் சரவணனின் உள்ளம் துடித்தது பதட்டமாய் கேட்டான் புஷ்பா என்னாச்சு ஏன் அழுகிற அது ரொம்ப முக்கியமான டைரியா சத்தியமா எனக்கு தெரியாது உன் காலேஜ் சம்பந்தப்பட்டது எல்லாம் நம்ம ரூம் டேபிள்ல தானே இருக்கும் அதனால இது தேவையில்லாது போல அதான் பரன் மேல போட்டிருக்கேன்னு நினைச்சு எடைக்கு போட்டுட்டேன் சாரி புஷ்பா என்று சரவணன் சொல்ல சொல்ல புஷ்பாவின் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அழுது கொண்டே சரவணன் எவ்வளவோ கேட்டும் அது என்ன டைரி என்று புஷ்பா சொல்லவில்லை அழுது கொண்டே இருந்தாள் இது அனைத்தையும் ராகுல் பார்த்து பயந்து போய் இருந்தான் என்ன செய்வது என்று சரவணன் யோசித்து கொண்டிருந்தான் அப்பொழுது சட்டென்று அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது ஹாலில் இருந்த டைனிங் டேபிளில் உள்ள ஃப்ளவர் வாஷுக்கு கீழே இருந்த விசிட்டிங் கார்டை எடுத்து வந்தான் புஷ்பாவிடம் சொன்னான் புஷ்பா இதுதான் அந்த பழைய பொருள் எடுக்கிற சுந்தரத்தோட விசிட்டிங் கார்டு இன்னைக்கு அவனுக்கு நம்ம வீட்ல நல்ல வருமானம் அதனால மறுபடியும் பழைய பொருள் போடணும்னா என்னையே கூப்பிடுங்கன்னு சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போனா என்று சரவணன் சொன்னதும் வேகமாக அந்த விசிட்டிங் கார்டை வாங்கினாள் பழைய பொருள் வியாபாரம் சுந்தரம் என்றும் அந்த கடையின் முகவரியும் ஃபோன் நம்பரும் இருந்தது கண்களைத் துடைத்து தனது செல்போனில் இருந்து அந்த விசிட்டிங் கார்டில் இருந்த நம்பருக்கு போன் செய்தாள் ஹலோ பழைய பொருள் வியாபாரம் சுந்தரானா ஆமாமா நீங்க இன்னைக்கு காலையில ஒரு வீட்ல இருந்து பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனீங்களே என்று சொல்லி அவள் வீட்டின் முகவரியை சொன்னாள் புஷ்பா ஆமாமா சாருதான் பொருள் போட்டாரு இப்போ ஏதாவது பொருள் இருக்காமா நான் வரவா இல்லனா காலையில சாரு போட்ட பொருள்ல ஒரு மெருன் கலர் டைரி இருந்ததானா கவனிக்கலையம்மா அது ரொம்ப முக்கியமான டைரிண்ணா கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணா இல்லையம்மா எனக்கு ஞாபகம் இல்லையே சரிண்ணா அந்த பொருளிருந்து டைரியை தேடி எடுத்து வைக்க முடியுமாண்ணா அது முடியாதே அப்போ நான் இப்போ உங்க கடைக்கு வரேன் நானே அந்த டைரியை தேடி எடுத்துக்கிறேன் அதுக்கான காசா கொடுத்துட்றேன்ண்ணா அது முடியாதுமா அண்ணா ப்ளீஸ்ண்ணா அது ரொம்ப முக்கியமான டைரிண்ணா எனக்கு உங்க நிலம புரியுதுமா ஆனா அந்த டைரி இப்போ என்கிட்ட இல்ல என்ன சொல்றீங்கண்ணா ஆமாமா இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சேனோ தெரியல நல்ல ராசியான நாள்மா உன் புருஷனோட கைராசி அமோகமா அவர்கிட்ட பொருளை வாங்கிட்டு வரும்போதே என் கிட்ட பொருளை வாங்குறவன் குட்டியான வேனோட வந்துட்டான் எல்லா பொருளையும் அவன் எடுத்துக்கிட்டு காசா கொடுத்துட்டு போயிட்டாமா என்று சுந்தரம் சொன்னதும் புஷ்பாவின் படபடப்பு அதிகமானது கண்கள் இருட்டியது தலை சுற்றியது அப்படியே சோஃபாவில் உட்கார்ந்தாள் அவளின் பதட்டம் கண்ணீர் வருத்தம் தவிப்பு என்ற அனைத்தையும் சரவணனும் ராகுலும் பார்த்து கொண்டு அதில் ஏதோ முக்கியமான விஷயம் உள்ளது அந்த டைரி புஷ்பாவிற்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்று சரவணன் புரிந்து கொண்டான் ஆனால் அதனை பற்றி அவளிடம் வற்புறுத்தி கேட்க அவனால் முடிய வில்லை ஒன்று அவனை தடுத்தது அவளின் பரிதவிப்பை அவனால் பார்க்க முடியவில்லை அவனின் மனம் வலித்தது புஷ்பாவிடம் இருந்து சரவணன் போனை வாங்கி பேசினான் அண்ணே அந்த டைரி இப்போ நாங்க எங்க போனா வாங்கிக்க முடியும் என்கிட்ட பொருள் வாங்கினவே இந்நேரம் பாரிஸ் கிளம்பியிருப்பானே அப்போ பாரிஸ் போனா அவரை பார்த்து அந்த டைரிய வாங்க முடியுமானா அது சந்தேகம்தான் சார் இருங்க சார் அவன் நம்பர் தரேன் அவன் பேரு சூர்யா எதுக்கும் அவன்கிட்ட கிட்ட போன் பண்ணி பேசிட்டு நீங்க கிளம்புங்க சார் என்று சொல்லிவிட்டு ஒரு போன் நம்பரை கொடுத்தான் சுந்தரம் அதனை வேக வேகமாக கையில் குறித்து கொண்டான் சரவணன் பின் போனை வைத்துவிட்டு புஷ்பாவிடம் சுந்தரம் சொன்ன அனைத்தையும் சொன்னான் பின் தன் உள்ளங்கையை காட்டி அதில் எழுதியிருந்த போன் நம்பரை காட்டினான் புஷ்பா கண்களைத் துடைத்து கொண்டாள் வேகமாக அந்த நம்பரை போனில் டயல் செய்தாள் ஹலோ சூர்யாவா ஆமா நீங்க யாரு என் பேரு புஷ்பா பழைய பொருள் வியாபாரம் சுந்தரானே உங்க நம்பர் கொடுத்தாரு ஓ அப்படியா சொல்லுங்க என்ன விஷயம் இன்னைக்கு காலையில அவரு கடையிலிருந்து பொருள் ஏத்திக்கிட்டு வந்தீங்களாமே ஆமா அதுல ஒரு மெருன் கலர் டைரி இருக்கா மேடம் அங்கிருந்து ஒரு வேன் நிரம்ப அள்ளிக்கிட்டு வந்தேன் அதுல நான் எப்படி மேடம் அந்த மெருன் கலர் டைரிய ஞாபகம் வச்சுக்கிறது சரி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் வந்து அந்த டைரியை எடுத்துக்கிறேன் அதுக்கான காசை கொடுத்துறேன் ஐயோ மேடம் அது முடியாதே இப்பதான் எல்லாத்தையும் வித்தேன் என்ன சொல்றீங்க ஆமா மேடம் பொருள் கை மாறிடுச்சு ஐயோ அது ரொம்ப முக்கியமான டைரி உங்ககிட்ட பொருள் வாங்குனவங்க நம்பர் கிடைக்குமா இல்ல மேடம் அது பெரிய குடோன் இந்நேரம் பொருளை ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இனி அது உங்க கைக்கு கிடைக்காது மேடம் என்று சூர்யா சொன்னதும் புஷ்பா அழுக ஆரம்பித்து விட்டாள் அவளிடம் இருந்து போனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டு சரவணன் பேசினான் சாரி சார் அது ரொம்ப முக்கியமான டைரி அதா புரியுது சார் ஆனா இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்றது பத்திரமா எடுத்து வச்சிருக்கணும் உண்மைதான் சார் தப்பு என்னோடதான் தான் நான் தான் கவனக்குறைவா போட்டுட்டேன் சரி சார் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க ஒரு பொருள் நம்மளோடதுனா அது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அது நம்மளோடது இல்லைன்னா எவ்வளவு இறுக்கி பிடிச்சு வச்சிருந்தாலும் அது நம்ம கிட்ட இருக்காது என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் சூர்யா அவன் பேச்சைக் கேட்டு ஸ்தம்பித்து போயிருந்தார்கள் சரவணனும் புஷ்பாவும் கண்டிப்பாக சூர்யா பேசிய விதத்தில் இருந்தே அவன் படித்தவன் அல்ல என்று எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் படிக்காத பழைய பொருள் வியாபாரம் செய்யும் சூர்யா எவ்வளவு பெரிய தத்துவத்தை சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டான் பள்ளி கல்லூரி படிப்பு என்பது நம் அறிவை மேம்படுத்ததான் ஆனால் அனுபவ அறிவுதான் வாழ்க்கையை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் புரிய வைக்கும் அவன் வாழ்வில் அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அவனை பக்குவப்படுத்தி இருக்கிறது ஆனால் இவ்வளவு படித்தும் இன்னும் நாம் பக்குவப்படவில்லையே என்று நினைத்து புஷ்பா வருந்தினாள் அமைதியாக எழுந்து உள்ளே சென்றாள் அவளை பார்த்து கொண்டு மழுங்க மழுங்க ராகுல் முழித்து கொண்டிருந்தான் அவனை அணைத்து அவன் தலையை தடவி விட்டான் சரவணன் சரவணனும் ராகுலும் அமைதியாக சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார்கள் புஷ்பா அவர்களின் அறையில் மெத்தையில் படுத்திருந்தாள் அவளின் கண்ணீரால் தலையணை நனைந்து கொண்டிருந்தது அவளின் மனம் கடந்த காலத்தை நினைத்துப் பார்க்க ஆரம்பித்தது புஷ்பாவின் பூர்வீக ஊர் தஞ்சாவூர் அங்குதான் பள்ளி படிப்பை முடித்திருந்தாள் அவளின் அப்பா கனகசபை தாசில்தார் அம்மா மணிமேகலை இல்லத்தரசி புஷ்பாவிற்கு இன்ஜினியரிங் சீட் சென்னையில் கிடைத்திருந்தது புஷ்பாவை தெரிந்தவர்கள் வீட்டில் தங்க சொல்லலாமா இல்லை கல்லூரி விடுதியில் தங்க சொல்லலாமா என்று புஷ்பாவின் பெற்றோர்கள் யோசித்துக் கொண்டு இருந்தனர் அப்பொழுது கனகசபைக்கு சம்பள உயர்வும் இடமாற்றமும் கிடைத்தது ஆம் கனகசபையை சென்னைக்கு மாற்றிவிட்டார்கள் வசதியாக போய்விட்டது இனி புஷ்பாவை தனியாக விட வேண்டாம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் கனகசபையும் மேகலாவும் அதற்கு அடுத்த வாரமே கனகசபை குடும்பம் சென்னைக்கு குடியேறியது புஷ்பாவும் கல்லூரியில் சேர்ந்து விட்டால் நாட்கள் ஓடியது கனகசபை குடும்பம் சென்னைக்கு வந்து ஆறு மாதம் ஆகிவிட்டது அப்பொழுது கனகசபை வீட்டிற்கு எதிர் வீடு ஒன்று வெகு நாட்களாக காலியாக இருந்தது அதற்கு ஒரு குடும்ப குடிவந்தது ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் அவரின் மனைவி அவர்களின் மகன் வந்த அன்றே தெரிந்துவிட்டது அந்த குடும்பம் வேற யாரும் இல்லை கனகசபையோடு ஒன்றாக படித்த ராமமூர்த்தி குடும்பம் என்று கனகசபைக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவர்களை வீட்டிற்கு அழைத்து பேசினார் ராமமூர்த்தி உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு வருஷம் ஆச்சு நாம சந்திச்சு ஆமா கனகு நாம படிச்ச காலங்களை மறக்க முடியுமா சரி இப்ப என்ன பண்ற எங்க வேலை பார்க்கற நான் பேங்க்ல வேலை பார்த்தேன் இடையில கிட்னில கல்லு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு அப்புறம் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டு வாங்கிட்டேன் கிடைச்ச பணத்தை பேங்க்ல போட்டுட்டோம் எங்களுக்கு ஒரே பையன் பேரு சந்தோஷ் என்று ராமமூர்த்தி சொன்னதும் அவரின் மனைவி கமலா சொன்னாள் நல்லா படிப்பான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டான் இங்க சென்னையில ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான் என்று கமலா சொல்ல மேகலா சொன்னாள் அப்படியா எங்க பொண்ணு இன்ஜினியரிங் தான் படிக்கிறா பேரு புஷ்பா ஓ அப்படியா இப்போ எங்க காலேஜ் போயிருக்காளா என்று கமலா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அம்மா பசிக்குது சாப்பிட என்ன வச்சிருக்க என்று கேட்டுக்கொண்டே புஷ்பா உள்ளே வந்தாள் சந்தோஷ் குடும்பத்தை பார்த்ததும் நாக்கை கடித்துக்கொண்டு அச்சச்சோ வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க போல நாம பாட்டுக்கு சாப்பாட்டு ராமன் மாதிரி பிகேவ் பண்ணிட்டோமே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு வாங்க என்று அடக்கமாக கூறினாள் இவதா உங்க மகளா என்று கமலா கேட்க மேகலா சொன்னாள் ஆமா பசி தாங்க மாட்டா அதனால என்ன வயசு பிள்ளைங்க நல்லா சாப்பிட்ணும் அதுலயும் பொம்பள பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமானதா சாப்பிட்ணும் என்று சொல்லிவிட்டு புஷ்பாவை பார்த்து இங்க வாமா என்றார் ராமமூர்த்தி புஷ்பா அவர் பக்கத்தில் சென்றாள் உங்க அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸு உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கோம் நீ எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் சரியா என்று ராமமூர்த்தி கேட்க சரி என்று புஷ்பா தலையாட்டினாள் பின் கமலா சொன்னாள் போமா போய் சாப்பிடு என்று கமலா சொல்ல புஷ்பா அங்கிருந்து சமையலறை நோக்கி நடந்தாள் தன்னை இரு கண்கள் குருகுருவென்று பார்ப்பது போல் அவளுக்குள் ஒரு உணர்வு திரும்பி பார்த்தாள் சந்தோஷ் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தான் வேகமாக சமையல் சென்றாள் சமையல் மேடையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு முறுக்கை சாப்பிட்டு கொண்டிருந்தாள் புஷ்பா அவள் சென்ற அறை நொடியில் அம்மா மேகலா அங்கு வந்தாள் ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படியா ரோட்ல இருந்து வரும்போதே பசிக்குதுன்னு கத்திக்கிட்டு வருவ என்ன தெரியும் இவங்க வருவாங்கன்னு அதை விடு மேகலா டார்லிங் வந்திருக்கவங்க யாரு அவங்கள பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் சொல்லு பாப்போம் என்று அம்மாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு கேட்டாள் புஷ்பா இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க என்று சொல்லிவிட்டு வந்தவர்கள் பற்றின முழு விபரத்தை சொன்னாள் மேகலா சரிமா, அவங்க கிளம்புனதும் சொல்லு நான் வரேன் காலேஜ்ல நடந்த எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும் இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிரும் என்று சொல்லிவிட்டு சமையல் அறையிலிருந்து வெளியில் வந்தாள் புஷ்பா அவளின் அறையை நோக்கி நடந்தாள் அப்பொழுதும் சந்தோஷ் தன்னை கவனிக்கிறானா என்று ஓரக்கண்ணில் பார்த்தாள் அவன் விழிகள் இவளைத் தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை என்பது தெரிந்ததும் புஷ்பாவின் மனதிற்குள் பதட்டம் அதிகமானது வேகமாக அவளின் அறைக்குள் சென்றாள் அதன் பிறகு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் கனகசபை குடும்பமும் ராமமூர்த்தி குடும்பமும் பிறகு கிளம்பும் போது ராமமூர்த்தி சொன்னார் நாளைக்கு பால் காய்ச்சிரோம் நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வரணும் டே ராமு இதெல்லாம் நீ சொல்லணுமா அவசியம் நாங்க வருவோம்டா ஆமானே நாங்க ஊருக்கு புதுசு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று கமலா சொல்ல மேகலா சொன்னாள் நாங்க ஹெல்ப் பண்ணாம வேற யாரு பண்ணுவா கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் என்று மேகலா சொல்ல எல்லோரு முகத்திலும் சந்தோஷம் பின் ராமமூர்த்தி குடும்பம் அங்கிருந்து கிளம்பினார்கள் சந்தோஷ் மட்டும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றான் மறுநாள் ராமமூர்த்தி குடும்பம் பால் காய்ச்சுவதற்கு கனகசபை குடும்பம் குடும்பத்தோடு சென்றிருந்தார்கள் புஷ்பா பாவாடை தாவணியில் தேவதை போல் இருந்தால் சந்தோஷ் மெய் மறந்து விட்டான் வார்த்தை வராமல் தவித்தான் பின் பால் காய்ச்சும் பங்கஷன் முடிந்ததும் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள் புஷ்பா கண்கள் அவள் கட்டுப்பாட்டையும் மீறி சந்தோஷை பார்த்தது அவன் வைத்த விழி எடுக்கவே இல்லை புஷ்பாவிற்கு கூச்சமாக இருந்தது அப்பா கனகசபையிடம் சொன்னாள் அப்பா லேட்டாயிடுச்சு கிளம்பலாமா ஆ மறந்தே போயிட்டேன் கிளம்பலாம் என்று புஷ்பாவிடம் சொல்லிவிட்டு ராமமூர்த்தியை பார்த்து கனகசபை சொன்னார் அப்போ நாங்க கிளம்புறோம் என்ன அவசரம் டிபன் சாப்பிட்டு போகலாமே இன்னொரு நாள் சாப்பிடுறோம் ராமு இவளுக்கு இருந்து புது டியூஷன் ஆரம்பம் அதான் லேட்டாயிடுச்சுன்னு சொல்றா இவளை அனுப்பிட்டு நானும் மேகலாவும் அப்புறமா வரோம் என்ன டியூஷன் புஷ்பா மேக்ஸ் அங்கல் இன்ஜினியரிங் மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளவுதானே சந்தோஷ் நல்லா மேக்ஸ் போடுவான் நீ அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ என்று ராமமூர்த்தி சொன்னதும் சந்தோஷின் முகத்தில் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு எரிந்தது புஷ்பாவின் உள்ளத்தில் மின்னல் பாய்ந்தது மேகலா கேட்டாள் அப்படியானே ரொம்ப சந்தோஷம் இவ சேர்ந்திருக்கிற டியூஷன் ரொம்ப தூரம் இவ வர வரைக்கும் நாங்க உயிரை கையில பிடிச்சுகிட்டு இருக்கணும்னு பயந்துகிட்டே இருந்தோம் இப்பதான் நிம்மதியா இருக்கு ஆமா நீ புஷ்பா இங்க கிட்ட படிக்கட்டும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பயப்படாம இருங்க என்று கமலா சொல்ல கனகசபைக்கும் மேகலாவிற்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது கனகசபை சொன்னார் அப்ப ரொம்ப சந்தோஷம் இங்கேயே படிக்கட்டும் ரொம்ப தான் காலையில டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணேன் இங்கனா எப்ப வேணாலும் வரட்டும் என்று சொல்லிவிட்டு சந்தோஷை பார்த்து கேட்டார் என்ன சந்தோஷ் உனக்கு ஒன்னும் தொந்தரவு இல்லையே ஐயோ அங்குள் இதுல என்ன தொந்தரவு இருக்கு தாராளமா சொல்லித்தரேன் என்று சந்தோஷ் சொல்லிக்கொண்டே புஷ்பாவை பார்த்தான் புஷ்பாவின் கண்கள் பட்டாம்பூச்சி போல் படபடத்தது அன்றிலிருந்து சந்தோஷின் ஐடி ஷிப்டுக்கு ஏற்றார் போல் அவனிடம் புஷ்பா டியூஷன் படித்தாள் அவர்களின் நட்பு காதலானது காதலித்தார்கள் என்றாலும் அதன் புனிதம் கெடாமல் பார்த்து கொண்டார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பேசிக்கொண்டதை அவன் இவளுக்கு கொடுத்த பரிசை பற்றி இவள் அவனுக்கு கொடுத்த பரிசை பற்றி இப்படி அணு அணுவாக அவர்களின் காதல் நாட்களை காவியமாக ஒரு டைரியில் எழுதி கொண்டே வந்தாள் புஷ்பா இதெல்லாம் எதுக்கு எழுதி வைக்கிற என்று சந்தோஷ் கேட்டது எதிர்காலத்துல நம்ம பசங்க கிட்ட படிச்சு காட்டி அப்பாவும் அம்மாவும் எப்படியெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு பெருமைப்பட்டுக்கதா என்று புஷ்பா பதில் சொன்னாள் நாட்கள் ஓடியது இரு வீடும் நகமும் சதையும் போல் ஒன்றாக இருந்தது சந்தோஷ் எச்சார் ஆனான் புஷ்பா படித்து முடித்தாள் சரி இனி காதலை வீட்டில் சொல்ல வேண்டியதான் என்று முடிவெடுத்தார்கள் அன்று மாலை மேகலா கனகிடம் பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் புஷ்பா அவளின் அறையிலிருந்து அப்பா அம்மா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஏங்க புஷ்பா படிப்பை முடிச்சிட்டா மேற்படிப்பு படிக்கணும் டீச்சர் ஆகணும்னு என்னென்னவோ சொல்றா இனிமே வயசு போன வீட்ல வச்சுக்கிட்டு மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க முடியாது யாராவது நல்ல இடமா பார்த்து புஷ்பா கல்யாணத்தை முடிச்சிடலாம் நீ இப்பதான் சொல்ற நான் நேத்தே நம்ம ஊருக்கு போன் பண்ணி பேசிட்டேன் நல்லா வரனா இருந்தா சொல்ல சொல்லியிருக்கேன் என்று கனகு சொல்ல புஷ்பாவின் வயிற்றில் புளியை கரைத்தது இதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது என்று முடிவெடுத்து ஹாலுக்கு வந்தாள் அப்பா என் கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுமா நீ யாரையாவது காதலிக்கிறியா ஆமாப்பா நம்ம ராமு அங்கள் பையன் சந்தோஷ அவரும் என்ன விரும்புறாரு என்று புஷ்பா சொன்னதும் கனகசபையும் மேகலாவும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார்கள் கனகசபை கோபமாக நாற்காலியிலிருந்து எழுந்தார் பாத்தியா மேகலா உங்களுக்கு எனக்கு மாப்பிள பாக்க என்ன தகுதி இருக்கு நானே எனக்கு மாப்பிள பாத்துக்கிட்டேன்னு சொல்றா எல்லாம் படிச்ச திமிரு ஏண்டி இதுதான் நீ டியூஷன் படிச்ச லட்சணமா அம்மா இதுல என்ன தப்பு இருக்கு ராமு எங்க குடும்பம் நல்ல குடும்பம்தானே பாம்புல கூட தான் நல்ல பாம்புன்னு இருக்கு அதுக்காக அதை வீட்ல வச்சுக்க முடியுமா என்று கனகசபை கேட்டதும் புஷ்பா அரண்டு விட்டால் கனகசபை மேகலாவை பார்த்து சொன்னார் இங்க பாரு மேகலா என்னால இந்த காதல் கல்யாணத்துக்கு எல்லாம் சம்மதிக்க முடியாது இவ இப்படி காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க என்ன பேச்சு பேசுவாங்க யாரு முகத்திலையும் நாம முழிக்க முடியாது மான மரியாதை போய் வாழ்றத விட சாகுறது மேல் என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க நம்ம பொண்ணுங்க நாம சொன்னா புரிஞ்சுப்பா என்று சபையை பார்த்து சொல்லிவிட்டு புஷ்பாவை பார்த்து சொன்னாள் மேகலா காலேஜ்ல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுவியே இப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டியே அம்மாடி புஷ்பா நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நமக்குன்னு கௌரவம் அந்தஸ்து எல்லாம் இருக்கு நாம நட்பா யாரு கூட வேணாலும் பழகலாம் ஆனா உறவு கல்யாணம் எல்லாம் அப்படி இல்லம்மா கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிறு எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாது காதலோட வெற்றி கல்யாணம் மட்டும் இல்ல காலம் முழுக்க வாழ்ந்து காட்டுறதுல இருக்கு அது உங்களால முடியாதுமா ஏமா முடியாது உங்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் இல்லமா காசு பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாதுமா குடும்பத்தை நடத்த தெரியணும் நாங்க மட்டும் இதுக்கு எதிரா இருக்கோம் நினைக்காத கண்டிப்பா சந்தோஷ் வீட்லயும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க குடும்பம் அந்தஸ்து பழக்கம் வழக்கம் எல்லாத்தையும் பத்தி அவங்களும் யோசிப்பாங்க என்று மேகலா சொல்லி கொண்டிருக்கும் போதே கனகசபையின் போன் அடித்தது போனை எடுத்து பார்த்தார் ராமமூர்த்தி காலிங் என்று வந்தது கனகசபை அட்டென்ட் செய்து பேசினார் சொல்லு ராமு, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம கொஞ்சம் பேசணும் உங்க வீட்டுக்கு வரலாமா தாராளமா வாங்க என்று கனகசபை சொன்னதும் ராமமூர்த்தி குடும்பத்தார்கள் கனகசபை வீட்டிற்கு வந்தார்கள் சந்தோஷும் வந்தான் சந்தோஷை பார்க்க பார்க்க கனகசபையின் உள்ளத்தில் கோபக்கனல் மூண்டது பாவி படிக்க அனுப்புனது ஒரு குத்தமா நல்லா பாடம் சொல்லி கொடுத்துருக்க என்று நினைத்துக்கொண்டு அவனை பார்க்க கூட பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டார் கனகசபை பின் ராமமூர்த்தி சொன்னார் எல்லாரும் எங்கள மனுச்சிருங்க எங்க பையன் செஞ்ச தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என்று ராமமூர்த்தி சொல்ல அப்பா என்று சந்தோஷ் கத்தினான் ஏண்டா கத்துற உன்னை பிள்ளையா பெத்த பாவத்துக்கு இன்னும் நான் யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ தெரியல உனக்கு ஒன்னு தெரியுமாடா எங்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் பிள்ளை இல்ல நாங்க போகாத கோவில் இல்ல கும்பிடாத சாமி இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு நீ பிறந்த எங்களோட ஒட்டு மொத்த சந்தோஷமும் நீதான் நினைச்சோம் அதனாலதான் உனக்கு சந்தோஷன்னு பேர் வச்சோம் ஆனா எங்களோட ஒட்டு மொத்த சந்தோஷத்தையும் குளிதோண்டி புதைக்க போறேன்னு எங்களுக்கு தெரியல என்று ராமமூர்த்தி சொல்லும்போது அவர் குரலில் தடுமாற்றம் தெரிந்தது மேகலாவும் கமலாவும் அழுதார்கள் பின் ராமமூர்த்தி தொண்டையை செருமினார் பின் கனகசபையை பார்த்து சொன்னார் கனகு எனக்கு இந்த காதல் கல்யாணத்துல உடன்பாடு இல்ல எனக்கு என் சொந்தக்காரங்க கெளரவந்தான் முக்கியம் நீ என்ன சொல்ற நானும் அதே சொல்றேன் எனக்கும் இதுல விருப்பம் இல்ல ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு சந்தோஷை பார்த்து ராமமூர்த்தி சொன்னார் இங்க பாருடா ரெண்டு வீட்டு பெரியவங்களுக்கும் இதுல சம்மதம் இல்ல பெத்தவங்க சம்மதமும் ஆசிர்வாதமும் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா ஒண்ணு அதுக்கப்புறம் எந்த காரணத்துக்காகவும் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு எங்களை தேடி வந்துடாதீங்க என்று உறுதியாக சொல்லிவிட்டார் ராமமூர்த்தி மேகலா புஷ்பாவை பார்த்து சொன்னாள் புஷ்பா நீ எங்களை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போனீனா அதை தாங்கக்கூடிய சக்தி உங்க அப்பாவுக்கு கிடையாது என் பூவையும் பொட்டையும் காப்பாத்து உன்னை பெத்த பாவத்துக்கு இந்த ஒரு உதவியை செய் எங்களுக்கு அது போதும் என்று சொல்லி மேகலா அழுதாள் சந்தோஷிற்கும் புஷ்பாவிற்கும் என்ன செய்வது என்றே புரியவில்லை கனகசபை மேகலாவை பார்த்து சொன்னார் ஏ மேகலா ரெண்டு பேரையும் பேசி ஒரு முடிவுக்கு வர சொல்லு என்று சொல்லிவிட்டு தோளில் துண்டை போட்டுக்கொண்டு எழுந்தார் ராமமூர்த்தியும் எழுந்தார் மேகலா கமலா எல்லோரும் வெளியில் சென்றார்கள் சந்தோஷும் புஷ்பாவும் மட்டும் இருந்தார்கள் ஆளுக்கு மூலையில் உட்கார்ந்திருந்தார்கள் அமைதி குடிகொண்டு இருந்தது சந்தோஷ் பேச ஆரம்பித்தான் நம்மளோட காதலுக்கு ரெண்டு பக்கமும் எதிர்ப்புதான் ரெண்டு பக்க பெத்தவங்களையும் எதிர்த்துக்கிட்டு பண்ணிக்கிற கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா நானும் அதைத்தான் யோசிச்சேன் எனக்கு இது சரியா வரும்னு தோணல நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே என்ன நாம பிரிஞ்சிடலான்னு போறியா ஆமா புஷ்பா உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே வருத்தம் இல்லாம இருக்குமா கண்டிப்பா நிறைய இருக்கு ஆனா எங்க அம்மாவோட பூவையும் பொட்டையும் காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு என்னை பெத்து படிக்க வைக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம காதல் பெருசுல சந்தோஷ் நாம பிரிஞ்சிடலாம் சரியா சொன்ன புஷ்பாச்ச எவ்வளவு அழகா புரிஞ்சு பேசுற ஆனா உன்னை நான் மிஸ் பண்ண போறேன் என்று சொல்லி சந்தோஷ் வருத்தப்பட்டான் புஷ்பா அவன் அருகில் வந்தாள் அவனின் கையை பிடித்து கொண்டு சொன்னாள் ஒவ்வொரு பெத்தவங்களும் பிள்ளைங்களுக்காக என்னென்னவோ தியாகம் பண்றாங்க நாம அவங்களுக்காக நம்ம காதல தியாகம் பண்ணுவோம் நாம எந்த காரணத்துக்காகவும் இனி பாத்துக்கவோ பேசிக்கவோ வேண்டாம் அதுதான் நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது என்று புஷ்பா சொல்ல அப்படியே ஆகட்டும் புஷ்பா வாய்ப்பு இருந்தா விதி முடிவு பண்ணா மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு சந்தோஷ் அங்கிருந்து சென்று விட்டான் அதற்கு அடுத்த வாரமே அவர்கள் வீட்டை காலி செய்து கொண்டு வேறு ஏரியாவுக்கு சென்று விட்டார்கள் நாட்கள் ஓடியது புஷ்பா தனிமையில் அமைதியாகவே இருந்தாள் அவளின் மன காயத்திற்கு ஆறுதல் தந்தது அந்த டைரி ஒன்று மட்டும்தான் கல்யாணம் செய்து வைத்தால் புஷ்பா மாறிவிடுவாள் என்று நினைத்து வரண் தேடினார்கள் கனகும் மேகலாவும் சரவணனின் ஜாதகம் வந்தது இருவரின் ஜாதகமும் நன்றாக பொருந்தியிருந்தது பெண் பார்க்கும் படலம் சரவணனுக்கு புஷ்பாவை பிடித்து விட்டது புஷ்பாவும் இனி சரவணன்தான் எல்லாம் நம் மனம் பழையதை நினைத்து வருந்த கூடாது இந்த நொடியிலிருந்து சரவணனுக்கு நூறு சதவிகிதம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் மனதார சரவணனை கணவனாக ஏற்றுக்கொண்டாள் ஆரம்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள சிரமப்பட்டார்கள் பின் புரிதல் நட்பு காதல் என்று ஒவ்வொன்றாக அரங்கேறியது அவர்களின் காதல் இல்லறத்தின் சாட்சியாக பிறந்து விட்டான் சந்தோஷின் நினைவுகள் அவள் ஆள் மனதில் புதைந்து விட்டது சந்தோஷை பற்றி அவளின் முன்னாள் காதலை பற்றி ஏனோ அவள் சரவணிடம் சொல்லவில்லை சொல்ல வேண்டும் என்று தோன்றவும் இல்லை என்றாவது ஒரு நாள் தனிமையில் அந்த டைரியை எடுத்து பார்த்து ரசித்து கொண்டு இருப்பாள் அது வெறும் டைரி அல்ல அவளின் கடந்த கால பொக்கிஷத்தின் குவிப்புகள் அவளுக்கு மட்டுமே சொந்தமான அந்தரங்கத்தின் நினைவுகள் நம் சிறுவயது பள்ளிக்கூடத்து புகைப்படங்களை பத்திரமாக வை நேரம் கிடைக்கும் போது எடுத்து பார்ப்போமே அதுபோல அவளுக்கு என்று நேரம் கிடைக்கும்போது அவள் அந்த டைரியை எடுத்து பார்ப்பாள் அதனை தொடும்போது மயிலிறகால் வருடுவதை போல் ஒரு சுகம் இருக்கும் அந்த சுகத்தில் தவறான எண்ணங்களோ சிந்தனைகளோ இல்லை கல்லூரி காலத்து நண்பர்களை சந்திக்கும் போது என்ன உணர்வு ஏற்படுமோ அதே உணர்வுதான் அந்த டைரியை தொடும்போது அவளுக்கு கிடைக்கும் ஆனால் இப்பொழுது அந்த டைரி இல்லை அவளால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அழுது அழுது கண்கள் சிவந்து முகம் வீங்கி அப்படியே தூங்கிவிட்டாள் அங்கு ஹாலில் சரவணனும் ராகுலும் உட்கார்ந்திருந்தார்கள் ராகுல் மெதுவாக உள்ளே வந்தான் புஷ்பா தூங்குவதை பார்த்துவிட்டு அவனின் அறைக்கு சென்றான் சரவணின் மனம் ஓரளவுக்கு நடந்ததை புரிந்து கொண்டது ஆனால் ஆர்ப்பரிக்காமல் அமைதியாக இருந்தான் அப்பொழுது பின்னால் கையை கட்டிக்கொண்டு ராகுல் வந்தான் ஒரு கையால் சரவணனின் தாடையை பிடித்து திருப்பி கேட்டான் அப்பா நான் ஒன்னு சொன்னா கோச்சிப்பியா இல்லடா கண்ணா என்ன விஷயம் என்று சரவணன் கேட்டதும் பின்னால் மறைத்து வைத்திருந்த டைரியை சரவணன் முன் நீட்டினான் இதுதான் அம்மா கேக்கிற டைரியாப்பா என்று ராகுல் கேட்டதும் அந்த டைரியை பார்த்தான் சரவணன் அதே டைரிதான் சரவணனுக்கு பேர் அதிர்ச்சி டேய் ஓங்கிட்டே எப்படி வந்தது நீ அந்த ஆளுக்கிட்ட எல்லா பொருளையும் போட்டுக்கிட்டு இருந்தீல அப்போ இன்னும் கொஞ்சம் பொருள் எடுக்கிறதுக்காக நீ உள்ள வந்த நான் அவரு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தேன் அவர்தான் நீ வச்சுக்கோன்னு சொல்லி இந்த டைரியை என்கிட்ட கொடுத்தாரு நான் உடனே என் டேபிள் டிராயர்ல வச்சிட்டேன் சரி ராகுல் இதை ஏன் அம்மா கேக்கும் போதே கொடுக்கல அம்மா டென்ஷனா இருந்தாங்க அழுக வேற ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னா அடிப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு அதான் சொல்லல என்று அழுதுகொண்டே சொன்ன ராகுலை கட்டி அணைத்து கொண்டான் சரவணன் பின் அவனை சமாதானப்படுத்தி விட்டு சொன்னான் அம்மா எழுந்ததும் நீ ஏன் நடந்ததை சொல்லி அம்மா கிட்ட சாரி சொல்லிட்டு இந்த டைரிய கொடுத்துரு அது வரைக்கும் இருக்கட்டும் ஐயோ அம்மா அடிப்பாங்க அடிக்க மாட்டாங்க நான் கூட வரேன் தைரியமா இரு இப்ப போயி ஹோம்ஒர்க் பண்ணு என்று சரவணன் சொன்னதும் சரிப்பா என்று சொல்லிவிட்டு ராகுல் உள்ளே சென்றான் இப்பொழுது சரவணன் கையில் அந்த டைரி ஆனால் அவன் அதனை பிரித்து படிக்கவில்லை படிக்கவும் விரும்பவில்லை படிக்க வேண்டும் என்று தோன்றவும் இல்லை அவர்களின் அறைக்கு மெதுவாக சென்றான் அங்கு சிறு குழந்தை போல் புஷ்பா தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளை பார்த்து ரசித்துவிட்டு ஒரு ஏ ஃபோர் பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு அமைதியாக வெளியில் வந்தான் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து எழுதினான் பின் அதனை அந்த டைரியின் முதல் பக்கத்தில் வைத்தான் கொஞ்ச நேரத்தில் புஷ்பாவின் செல்போன் ஒலித்தது மறுமுனையில் அவள் அம்மா மேகலா நலம் விசாரிக்க போன் செய்திருந்தாள் அவளின் பேச்சு குரல் கேட்டு சரவணனும் ராகுலும் டைரியோடு அங்கு வந்தார்கள் டைரியை ராகுல் பின்னால் மறைத்து வைத்திருந்தான் புஷ்பா போன் பேசி முடித்ததும் சாரிமா என்று ஆரம்பித்து எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த டைரியை கொடுத்தான் ராகுல் புஷ்பாவின் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருக்கெடுத்து ஓடியது ராகுல் டைரியை அவள் பக்கத்தில் வைத்தான் ஆதரவாக அவள் முதுகை தட்டிவிட்டு ராகுலை கூட்டிக்கொண்டு கொண்டு பின்னால் இருக்கும் தோட்டத்திற்கு வந்தான் சரவணன் அங்கு ஷட்டில்காக்கு விளையாட ஆரம்பித்தார்கள் சரவணனும் ராகுலும் புஷ்பா கண்ணீரை துடைத்துக்கொண்டு அந்த டைரியை எடுத்தாள் அதிலிருந்து ஒரு பேப்பர் கீழே விழுந்தது அதனை எடுத்து படித்தாள் அது சரவணனின் கையெழுத்து இது அவளின் அந்தரங்கம் ஆம் இது என்னவளின் அந்தரங்கம் அவள் தவித்த தவிப்பில் அவள் சிந்திய கண்ணீரில் அவள் உள்ள துடிப்பில் நான் புரிந்து கொண்டேன் இது அவளுக்கு எவ்வளவு முக்கியம் என்று இதை ஏன் என்னிடம் அவள் சொல்லவில்லை இது தவறுதானே என்று பலர் கேட்கலாம் ஒருவேளை அவளுக்கு பயமாக இருந்திருக்கலாம் எங்கே நான் அவளை வெறுத்து விடுவேனோ இல்லை விலகி விடுவேனோ என்று நினைத்து பயந்திருக்கலாம் இல்லை இது கடந்த காலம் நடந்து முடிந்ததை பற்றி பேசி நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கெடுக்க வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம் எது எப்படியோ இது அவளின் அந்தரங்கம் அதை அவள் என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்பது என் கருத்து எனக்கும் தெரிந்து கொள்ள விருப்பமில்லை அதற்காக எனக்கு தியாகி என்ற பட்டம் சூட்டிவிட வேண்டாம் நான் ஒரு எதார்த்தவாதி முடிந்து போன ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டு நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் வீணடிக்கும் அளவிற்கு நான் முட்டாள் இல்லை அதே சமயம் என்னவளை பற்றி எனக்கு தெரியும் அவள் பரிசுத்தமானவள் அவள் அன்பில் களங்கமில்லை அவளை சந்தேகப்படுவது என்னை நானே சந்தேகப்படுவதற்கு சமம் அதனால்தான் நான் இந்த நொடி வரை அந்த டைரியை படிக்கவில்லை இனியும் படிக்க மாட்டேன் எனக்கு படிக்கவும் விருப்பமில்லை ஏனென்றால் நான் என்னவளை படித்துவிட்டேன் அந்த புரிதல் போதும் என் வாழ்நாள் இருக்கு இது என்ன என்று கேட்டு அவளை தர்ம சங்கடப்படுத்த மாட்டேன் அதே சமயம் வார்த்தைகளில் அவளை குத்தி காட்டி துன்புறுத்தவும் மாட்டேன் இது எங்கள் காதல் மீது சத்தியம் பின் குறிப்பு அழுதது போதும் சூப்பரா ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்கு வரவும் இப்படிக்கு உன் அன்பான கணவன் சரவணன் இதனை படித்ததும் ஓடிவந்து சரவணனை அணைத்து கொண்டாள் புஷ்பா அப்பா அம்மா இருவரையும் அணைத்து கொண்டான் ராகுல் அன்பான இல்லறத்தில் சந்தேகத்திற்கு இடமேது கதை முடிவுற்றது இது நான் எழுதின கதை மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்